புலி முத்திரை குத்தும் அரசாங்கத்துக்கு இடம்பெயர்ந்தோரை முள் குடியேற்ற முடியாமற் போயுள்ளதாக ரணில் கூறுகிறார். இனியும் தாமதிக்காது தமிழரின் துயரங்களை அரசு முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்கின்றார் சம்பந்தன். பிரித்தானியாவின் குற்றச்சாட்டு நியாயமற்றது என்கிறது இலங்கை. இலங்கை இன்னும் அவர்களின் காலனித்துவ நாடு என்ற எண்ணத்தில் சில நாடுகள் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்ந்து கவலைக்கிடமாகவே உள்ளது என்று பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளதற்கு இலங்கை அரசு தனது அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. போரின்போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பான விடயங்கள் குறித்து அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறுவதற்கு பிரித்தானிய அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று இலங்கையின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் நியோமல் பெரேரா தெரிவித்துள்ளார். பிரித்தானிய வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் அலுவலகம் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைப்புகள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றன என்றும் அந்த அமைப்புகள் போதிய அளவில் தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருந்தது. ஆணைக்குழுவின் அறிக்கையை அமுல்படுத்தவும் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இலங்கை அரசால் அமைக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அமுல்படுத்தவும் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தவும் அரசு முன்வர வேண்டுமென்று பிரித்தானியா கோரியிருந்தது. ஆனால் தாங்கள் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதன் அடிப்படையில் பிரித்தானியா கூறுகின்றது என்று இலங்கை அரசு கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம்தான் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் அதில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பிரித்தானியா இப்படியான கருத்துக்களை எவ்வாறு கூறலாம் என்றும் இலங்கை அரசு வாதிடுகிறது. இலங்கையில் நீதித்துறை நன்றாக வளர்ச்சியடைந்திருந்தாலும் அதன் மூலம் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதிலும் குற்றவியல் வழக்குகளை முறையாக கையாளும் நீதி பரிபாலன வழிமுறைகள் ஆகியவற்றிலும் தொடர்ந்து பல சவால்கள் இருக்கவே செய்கின்றன என்று பிரித்தானிய வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஆட்கள் கடத்தப்படுவதும் காணாமற் போவதும் தொடர்கதையாகவே உள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் இராணுவத்திடமிருந்து சிவில் நிர்வாகத்திடம் மாற்றப்பட வேண்டுமென்றும் தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இலங்கை அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு முன்னதாகவே ஒரு அனுமானத்துக்கு வந்து பிரித்தானியா இப்படியான விமர்சனங்களை வைப்பது சரியல்லவென்றும் நியோமல் பெரேரா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பிரச்சினையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாக வழங்க முயற்சிக்கும் தீர்வுக்கு ஆதரவு வழங்க ஐக்கிய தேசிய கட்சி உட்பட்ட எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்த மேதினக் கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து அணிகளும் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மேதினக் கூட்டத்தில் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் குருநகர் புனித குரூஸ் மைதானத்தில் நடைபெற்ற மேதினக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க வேண்டுமாயின் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக மதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் இந்த மேதினக் கூட்டத்துக்கு அரசாங்கம் பல்வேறு அர்த்தங்களை கற்பித்தது. விடுதலை புலிகளுடன் இணைந்து ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் யாழ்ப்பாணத்தில் மேதினத்தை கொண்டாடுவதாக அரசாங்கம் குற்றம் சுமத்தியது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலம் நாட்டின் எதிர்காலம் போன்றவற்றை சிந்தித்து எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக மதித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக பிரச்சினைக்கு தீர்வு காண தமது ஆதரவை வழங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் உள்ளிட்ட அணியினருடன் நாமும் ஆதரவு வழங்குவோம். நாங்கள் விடுதலை புலிகளுடன் மேதினத்தை கொண்டாடுகின்றோம் என்று அரசாங்கம் குற்றம் சுமத்துமாயின் விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர் கே பி உள்ளிட்டோரை தம்வசம் வைத்துக் கொண்டு அரசாங்கம் எவ்வாறு மேதினத்தை நடத்த முடியும் என்று நாம் கேள்வி எழுப்புகின்றோம் என்றும் அவர் கூறினார். விடுதலை புலிகளுடன் மேதினம் கொண்டாடுவதாக அரசாங்கம் எம்மீது குற்றம் சுமத்தினாலும் விடுதலை புலிகளை தம்வசம் வைத்திருப்பது அரசாங்கமே. தமிழ் மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் முயற்சிக்கும் சந்தர்ப்பங்களில் எங்கள் மீது புலி முத்திரை குத்தப்படுவது வழமையான விடயமாக மாறியுள்ளது. இவ்வாறு புலி முத்திரை குத்தும் அரசாங்கத்துக்கு இடம்பெயர்ந்த மக்களை உரிய முறையில் மீள்குடியேற்ற முடியாமற் போயுள்ளது. அந்த மக்கள் இன்னும் அகதி முகாம்களில் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். இதனால் இடம்பெயர்ந்துள்ள மக்களை துரிதமாக மீள்குடியேற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம்
உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை விண்ணில் செலுத்தும் அரசாங்கமாக மாறியுள்ளது. 2 வாரங்களுக்கு ஒருமுறை பொருட்களின் விலைகள் அதிகரிக்கின்றன. எம்மால் கூட தாங்க முடியாத இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பை இடம்பெயர்ந்த மக்கள் எப்படி தாங்குவார்கள் என்பது பாரிய கேள்வியாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு இனியும் தாமதிக்காது தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான நிலையான அரசியல் தீர்வை காண்பதற்கு நடுநிலையாக நின்று எமது மக்களுடைய துயரங்களை துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரைந்து செயற்பட வேண்டும். இதற்கான ஒத்துழைப்பை வழங்க நாம் எப்போதும் தயாராக உள்ளோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்திய மேதின நிகழ்வு குருநகர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அரசு பாரபட்சமாக நீதியை செய்யாமல் தாங்கள் விரும்பிய பிரகாரம் தொழில் வாய்ப்பை வழங்கி வருகிறது. இந்த அநீதி எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாம் எல்லோரும் கூடி ஒன்றாக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போராளிகளால் தொழிலாளிகளால் நடத்தப்படுகின்ற அத்தனை போராட்டங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் எமது பரிபூர்ணமான உதவியையும் ஆதரவையும் வழங்குவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு நான் முன்கூறிய சக எதிர்க்கட்சிகள் ஒன்றாக கூடி இந்த மேதினத்தை நடத்துகிறார்கள். இங்கே பல கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த மேதின நிகழ்ச்சி வெளிப்படையாக ஒரு விடயத்தை எடுத்துக்காட்டுகிறது. தமிழ் பேசும் மக்களுக்கும் பெரும்பான்மை இனமாகிய சிங்கள மக்களுக்கும் இடையில் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எங்கள் பழைய அனுபவங்களை மறந்து நாங்கள் புதிதாக ஒருமித்து ஒற்றுமையாக எங்கள் சார்பாகவும் எங்கள் நாட்டின் சார்பாகவும் மாற வேண்டிய கடமை உள்ளது. இந்த மேதினம் எதனை எடுத்து காட்டுகின்றது என்றால், இனங்கள் ஒருமித்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த நாட்டில் இடம் உண்டு. அதற்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த இடம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அரசு எம்முடன் இணைந்து செயற்பட்டிருந்தால் வெளிநாடுகளுடைய உதவிகளும் வெளிநாட்டு நிறுவனங்களின் உதவிகளும் விசேடமாக புலம்பெயர் தமிழ் மக்களது உதவிகளும் தாராளமாக கிடைத்திருக்கும். இருப்பினும் எமது உதவிகளை பெற்றுக்கொள்ள அரசு விரும்பவில்லை. எமது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த நிலைமை மாற வேண்டும். இதற்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு எமது நாட்டிலேயே ஏற்பட வேண்டும். இதனை நிலைநாட்ட அரசாங்கத்துக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராகவே உள்ளது. இன்று இங்குள்ள ஐக்கிய தேசிய கட்சியும் ஏனைய கட்சிகளும் இந்த விடயத்தில் தமது பரிபூர்ண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்க வேண்டும். ஆகையால் மேலும் தாமதம் இல்லாமல் ஒரு நியாயமான நிலையான அரசியல் தீர்வை காண்பதற்கு நடுநிலையாக எமது மக்களுடைய துயரங்களை துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் விரைவில் செயற்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் மூலம் அரசாங்கத்தை மாற்றும் உரிமை பொதுமக்களுக்கு உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஜனநாயக ரீதியான தேர்தல்களில் இதனை தீர்மானிக்க முடியும். ஆனால் சதித்திட்டங்களூடாகவோ வெளிநாட்டு அழுத்தத்தினூடாகவோ அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். எமது நாட்டின் மனித உரிமைகள் குறித்த அக்கறையில் சில வெளிநாடுகள் பேசவில்லை. மாறாக இலங்கை இன்னும் அவர்களின் காலனித்துவ நாடு என்ற எண்ணத்தில் சில நாடுகள் செயற்படுகின்றன என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மேதின கூட்டத்தை நடத்துபவர்கள் அன்று யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தமைக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் என்று நம்புகிறோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இவர்கள் மேதினத்தை நடத்தும் வகையில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாட்டை நேசிக்கும் மக்களே இன்று இங்கு நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் திரண்டு வந்துள்ளனர். நாட்டுக்கு முதலிடம் என்ற அர்ப்பணிப்புடன் மக்கள் இங்கு வந்துள்ளனர். அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இங்கு கூடியுள்ளனர். அனைவரும் ஒரே கொடியின் கீழ் திரண்டுள்ளனர். இதேவழி எமது அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்திலும் நுவரெலியாவிலும் ஹெட்டனிலும் என பல்வேறு பாகங்களிலும் மேதின கூட்டங்கள் நடைபெறுகின்றன. நாட்டின் அனைத்து இன மதங்களும் ஒற்றுமையடையும் வகையிலேயே நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஜனாதிபதி கூறினார். அரசியலமைப்பை கிழித்தெறிந்து அதிகாரத்தை பரவலாக்கி அனைத்து மக்களுக்கும் சம உரிமையுடன் வாழும் நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கம் வகிக்கும் இடதுசாரி கட்சிகள்
தமது மேதின கூட்டத்தை கிருளப்பன மைதானத்தில் நடத்தின. ஆளும் கட்சியின் மேதின ஊர்வலம் பொரல்ல கம்பல் மைதானத்திலிருந்து கொழும்பு மாநகரசபை மைதானத்தை நோக்கி இடம்பெற்றது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் லங்கா சமசமாஜ கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை மக்கள் கட்சி, தேச விடுதலை முன்னணி இணைந்து மேதின ஊர்வலத்தை நடத்தின. பொரல்லையிலிருந்து இந்த ஊர்வலம் பொல்லையங்குட வழியாக கிரளப்பன ஊடாக மைதானத்தை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களும் கலந்து கொண்டிருந்தன. அரசாங்கம் உறுதியளித்த சம்பள உயர்வை வழங்க வேண்டும், தேசிய ஒற்றுமையை பாதுகாப்போம், அரசியலமைப்பை கிழித்தறிந்து புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம், அதிகாரத்தை பரவலாக்கி அனைத்து இன மக்களும் சம உரிமையுடன் வாழும் நிலைமையை உருவாக்குவோம் என கோஷங்கள் இந்த பேரணியில் எழுப்பப்பட்டன. விடுதலை புலிகள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்தால் அதற்கு தமது ஆதரவு வழங்கப்படும் என்று தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழீழ ஆதரவாளர் அமைப்பின் மாநாட்டில் உரையாற்றும் போது தெரிவித்ததாக திவ இன கூறியுள்ளது. பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றாரா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், சுதந்திர போராட்டத்தை நடத்தும் பிரபாகரன் உயிரிழக்கவில்லை என்று தெரிவித்ததாகவும், இந்தியா முழுவதும் தமிழீழ ஆதரவு அமைப்பின் அலுவலகங்களை திறந்து அதற்கு ஆதரவு வழங்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுப்போம் என்றும் கருணாநிதி கூறியதாகவும் திவ இன குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்களை அழித்தது இந்திய அமைதிப்படையே என்று குற்றம் சுமத்தியுள்ள கருணாநிதி, நாடு திரும்பிய இந்திய அமைதிப்படையினரை வரவேற்க தாம் செல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகள் மனித உரிமைகள் பற்றி பேசினாலும் அவர்களால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு அன்று ஏற்பட்ட அநீதியை ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் இல்லாது செய்து தோட்ட மக்களின் மனித உரிமைகளை பாதுகாத்து அந்த மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேற்று கினிகத்தேன நகரில் நடத்திய மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். இந்த மேதின கூட்டம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.